ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலருடைய உபதேசங்களை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்மிடத்துல சொல்லியிருக்கிறார். அதில் இன்றைய தினத்தில் இரண்டு வித கூட்டத்தாருடைய உபதேசங்களை குறித்து நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். யார் அந்த கூட்டத்தார்? மத்தேயு 16:6 நாம் செல்வோம் என்று சொன்னால், பரிசேயர் சதுசேயர் என்பவர்கள் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாகுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த இடத்துல நாம் இன்னும் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. பல வேளைகளிலே நாம் வேதத்தை படித்து அதனுடைய தவறான அர்த்தங்களை புரிந்து கொள்ள நேரிடுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவித கான்டெக்ஸ்டில் சொல்லியிருப்பார், ஆனால் நாம் அதை வேறு கண்ணோட்டத்தில், நமக்கு என்ன புரிகிறதோ அந்த கண்ணோட்டத்தில் எடுத்துக்கொண்டு இதுதான் சரி என்று சொல்லி நிற்போம். ஆகவே தான் இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே அநேக விதமான டினாமினேஷன், அநேக விதமான கொள்கைகள். ஆண்டவர் என்ன கண்ணோட்டத்தில் சொல்லுகிறார் என்பதை புரிந்து கொள்ள மனிதனுக்கு எண்ணம் இல்லை அல்லது விருப்பம் இல்லை. எனக்கு எது புரிகிறதோ அல்லது எனக்கு எது பிடித்திருக்கிறதோ அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்கின்ற விதத்திலே தான் மனிதன் காணப்படுகிறான். இங்கே கூட பாருங்கள், அன்று இயேசு கிறிஸ்து பரிசேயர் சதுசேயர் என்பவர்களுடைய புளித்தமாவை குறித்து எச்சரிக்கையாருங்கள் என்று சொல்லும்போது ஆண்டவருடைய மனதில் என்ன இருக்கிறது? பரிசேயர் சதுசேயர் என்பவர்களுடைய உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையாருங்கள், அதைத்தான் சிம்பாலிக்காக அவர்களுடைய புளித்தமாவை குறித்து எச்சரிக்கையாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் அதை சீடர்கள் எப்படி புரிந்து கொண்டார்கள் தெரியுமா? ஐயோ, நம் அப்பம் கொண்டு செல்லவில்லையே, ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மளை திட்டுகிறார், நம் அப்பத்தை எடுத்து செல்லாதபடியினால் ஒரு பயணம் செல்கிறார், அந்த பயணத்திற்கு தேவையான அப்பத்தை எடுத்து செல்லாதபடியினால் ஆண்டவர் கோபப்படுகிறார் என்று சொல்லி சீடர்கள் தாங்களாக நினைத்துக் கொள்ளுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் அப்பம் தயாரிக்க தேவையான புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாருங்கள் அல்ல அதை அதை எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்று சொல்லவில்லை. பரிசேயர் சதுசேயர் என்பவர்களுடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாருங்கள் என்று சொல்லும்போது கூட அதை சீடர்கள் எவ்வளவு தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். விதத்திலே இன்னும் அநேக மனிதர்கள் ஆண்டவர் சொன்னது ஒன்று புரிந்து கொள்வது வேறொன்றாக நடந்திருக்கிறது. அன்று மட்டுமல்ல, இன்றைக்கும் அநேக ஆண்டவர் சொன்னது ஒன்றாயிருக்க இவர்கள் புரிந்து கொண்டது வேறொன்றாயிருக்கிறது. ஆண்டவர் என்ன கண்ணோட்டத்தில் சொன்னார் என்று சொல்லி வேதத்தை முழுமையாக படித்து ஆராய்ந்து ஏற்றுக்கொள்ள மனதில்லாதவர்களாக இருக்கிறார்கள். எனக்கு என்ன புரிந்ததோ இதுதான், இந்த இதிலே தான் நான் நிற்பேன் என்கிற விதத்திலே தான் காணப்படுகிறார்கள். சரி சரி, இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏன் பரிசேயர் சதுசேயர் என்பவர்களுடைய உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையாக இருக்க சொன்னார்? அவர்கள் அப்படி என்ன உபதேசம் செய்து கொண்டிருந்தார்கள் பார்ப்போம். இன்றைக்கு அப்படிப்பட்ட கூட்டத்தார் உண்டு. சதுசேயர் என்பவர்கள் உயிர்த்தெழுதல் இல்லை என்று நம்புகிறவர்கள், தேவதூதனும் ஆவியும் எதையும் நம்ப மாட்டார்கள். ஆனால் அவர்கள் தேவனை வழிபடுவார்கள், தேவாலயத்துக்கு வருவார்கள், தேவனை வழிபடுகிறார்கள். அவர்கள் அந்த மோசே 5 புஸ்தகத்தை வைத்திருப்பார்கள். அவர்கள் ஏன் தேவனை வழிபடுகிறார்கள், ஏன் வணங்குகிறார்கள்? அவர்கள் தான், அவர்களுக்கு தான் உயிர்த்தெழுதலை குறித்த நம்பிக்கை. இந்த மனிதன் இந்த மரணத்திற்கு பிறகு எதுவும் இல்லை என்கின்ற எண்ணமுடையவர்களாக இருக்கிறார்களே, பிறகு ஏன் கடவுளை நம்புகிறார்கள்? அவர்களுடைய உபதேசம் தான் என்ன? இதற்காக கடவுளை நம்ப வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் தெரியுமா? இந்த பூமியிலே நாம் நினைத்தபடி வாழ்வதற்கு, பூமியிலே வசதியாய் வாழ்வதற்கு அல்லது நீண்ட ஆயுளோடு வாழ்வதற்கு, நோய் நொடி இல்லாமல் வாழ்வதற்காக நாம் கடவுளை நம்ப வேண்டும், அதற்கென்று நாம் கடவுளை பிரியப்படுத்துவதற்காக சில காரியங்களை செய்ய வேண்டும் என்கிறதுதான் சதுசேயருடைய உபதேசம். அன்புக்குரியவர்களை, எவ்வளவு முட்டாள்தனமான காரியமாக இருக்கிறது! ஆண்டவர் நமக்கு இந்த பாவ உலகத்திலிருந்து ஒரு நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார், ஆகவே இந்த மரணத்திற்கு பின்பதாகவும் ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு என்கின்ற ஒரு சத்தியத்தை வைத்திருக்க அதை ஏற்றுக்கொள்ளாமல் இந்த பூமியில சுகபோகமாய் வாழ்வதற்காக மாத்திரம் கடவுளை நம்புகிற கூட்டத்தார் இன்றைக்கு அப்படிப்பட்டவர்கள் உண்டு. என்ன சொல்லுகிறார்கள்? நாம் கடவுளை நம்பினால் நாம் சாகவே மாட்டோம், இந்த பூமியில நாம் விருப்பப்படி வாழலாம், நீங்கள் என்னவாக விரும்புகிறீர்களோ அதுதான் கிடைக்கும், ஆகவே நீ கடவுளிடத்திலே வா, ஆகவே நீ கடவுளை நம்பு, ஆகவே எங்கள் கூட்டத்திற்கு வா, நீ அப்படியா அப்படி பணக்காரனாகலாம், அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட ஒரு பணக்காரர் தான், மற்றபடி பரலோகம் அதெல்லாம் அல்ல, இந்த பூமியில நாம் வாழுகிறது தான் பரலோகம், சாகாமல் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று இந்த உலகத்தை அனுபவிப்பதற்கு ஏதுவாக கடவுளை நம்புகிற கூட்டத்தான் இதுதான் சதுசேயருடைய உபதேசமாக காணப்பட்டது. மற்றபடி அவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நிலைவாழ்வு உண்டு, ஆண்டவரை போல பரிசுத்தமாக யுகமாய் அவரோடு கூட நாம் வாழப்போகிறோம் என்கின்ற நம்பிக்கை எல்லாம் அவர்களுக்கு கிடையாது. அவர்களுடைய நம்பிக்கை இந்த பூமியில நல்லபடியாக வாழ வேண்டுமா, மற்றவர்களை காட்டிலும் உயர்ந்த நிலைமையில் வாழ வேண்டுமா, மன விருப்பம் போல வாழ வேண்டுமா, அதற்காக கடவுளை நம்புகிறோம், அதற்காக கடவுளுக்கென்று சில மத கோட்பாடுகளை நாங்கள் பின்பற்றுகிறோம். இதுதான் சதுசேயர்.
எவ்வளவு அபத்தமான காரியம். இப்படிப்பட்டவர்களிடத்திலே நீங்கள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இரண்டாவது ஒரு கூட்டத்தார் பரிசேயர். பரிசேயருடைய உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னாரே. ஏன் பரிசேயருடைய உபதேசம் ஒரு புறம் இருக்கா? பரிசேயர் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இவர்கள் நான் சொல்லும் போது நீங்கள் புரிந்து கொள்ள, இன்றைக்கு யார் யார் இப்படிப்பட்ட பரிசேயருடைய மனநிலையிலே காணப்படுகிறார்கள் என்று சொல்லி மத்திய 23 அதிகாரத்துக்கு நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னால், அவர்கள் தங்கள் கிரியைகளை எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள். அப்போ அவர்கள் எந்த காரியம் செய்தாலும், 4 உணவு கொடுக்க தர்மம் செய்தாலும் சரி, எதை செய்தாலும் தங்கள் கிரியைகளை எல்லாம் 4 காண வேண்டும் என்று சொல்வார்கள், செய்வார்கள். ஜபம் செய்தாலும் அப்படிதாகத்தான் ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். மத்திய 6 நீ ஜபம் பண்ணும்போது அவர்களைப் போல இராது, அதாவது பரிசேயர்களைப் போல ஜபம் செய்யாதே. நீ உபவாசம் செய்யும் போது அவர்களைப் போல செய்யாதே. நீ தர்மம் செய்யும் போது அவர்களைப் போல செய்யாதே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். காரணம், மனுஷர் காண வேண்டும் என்று தங்கள் கிரியைகளை செய்கிறவர்கள் இந்த பரிசேயர். நீண்ட ஜபம், 24 ஜபம், 12 ஜபம் என்று சொல்லி, திறப்பு நாசல் ஜபம் என்று சொல்லி மக்களை கூட்டி தங்கள், நாங்கள் தான் ஜப வீரர் என்று சொல்லி தங்களை காண்பிப்பார்கள். நாங்கள் தான் உபவாசம் இருக்கிறோம், நாங்கள் ஜபம் செய்யவில்லை என்றால் இந்த உலகமே அழிந்து போயிருக்கு, இந்த கொரோனாவே இந்த உலகத்தை அழித்திருக்கும், நாங்கள் ஜபம் செய்ததுனால தான் இந்த கொரோனா நின்றது என்று சொல்லி சொல்வார்கள். அதாவது தங்களுடைய கிரியை முதன்மைப்படுத்துவார்கள். நாங்கள் இருக்கிறதுனால தான் நீங்கள் இருக்கிறீர்கள், உங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறதுனால தான் நீங்கள் பிழைத்திருக்கிறீர்கள் என்று சொல்லி எல்லா கிரியைகளையும் மக்கள் காண வேண்டும் என்று சொல்லுவார்கள், செய்வார்கள். விருந்து சாலைகளில் முதன்மையான இடத்தை விரும்புகிறவர்களாக இருப்பார்கள். அதாவது இவர்கள் யாரோடு அதிகமாய் பழகுவார்கள் என்று சொன்னால், சாதாரண மக்களோடெல்லாம் ஏழை எளிய மக்கள் அவர்களை பார்க்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு அப்பாயின்மெண்டே கிடைக்காது. இது லட்சக்கணக்கில் காணிக்கை கொடுக்கிறவர்கள் அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். அப்படிப்பட்ட தொழிலதிபர்களோடு தான் பழக்கமே இருக்கும். அப்போ அவர்களுடைய இடத்திலே, அவர்களுடைய திருமணம், அவர்களுடைய இடங்களிலே முதன்மையான இடம் அவர்களுக்கு கிடைக்கும். ஆனால் சாதாரண ஒரு எளிய ஏழை ஒரு மக்களுடைய ஃபங்க்ஷனில் எல்லாம் கலந்து கொள்ள மாட்டார்கள். அது அவர்களுடைய பொறுத்த வரைக்கும் முதன்மையான இடம் அல்ல. பணக்காரர்களுடைய இல்லங்களில், தொழிலதிபர்களுடைய இல்லங்களில் நடப்படுகின்ற ஃபங்க்ஷன்களை கலந்து கொள்வார்கள். தங்களை ஜப வீரர்களைப் போல, தங்கள் கிரியை செய்வதனால்தான் இந்த உலகமே இயங்கிக் கொண்டிருப்பது போல காண்பிப்பார்கள். முதன்மையான இடங்களை விரும்புவார்கள். மனிதர்களிடமிருந்து வரவேற்புகளை விரும்புகிறவர்களாக இருப்பார்கள். எல்லாரும் எங்களை புகழ வேண்டும் என்று சொல்லி எந்த விமர்சனமும் எங்கள் மேல் வைக்கக்கூடாது, வைத்தால் உங்களுக்கு சாபம் தான். எங்களை எல்லாரும் புகழ வேண்டும், வந்தனங்களை விரும்பிக் கொண்டிருக்கிறவர்களாக இருப்பார்கள். மத்திய 23:14 சொல்லுகிறது, அவர்கள் பார்வைக்காக நீண்ட ஜபம் செய்வார்கள். பார்வைக்காக நீண்ட ஜபம், அந்த நீண்ட ஜபத்தை கேட்டு மக்கள் சொல்லுவோம், ஐயோ என்னமா ஜபிக்கிறார், அழுகும் கண்ணீர் வருகிறது, எனக்காக கண்ணீர் வடிக்கிறார், இந்த சகோதரன் ஜபிக்கிறதுனால்தான் என்னுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் தீரும் போல என்று சொல்லி மக்களை நம்ப வைக்கிறார்கள். பார்வைக்காக நீண்ட ஜபம் செய்து விதவைகளுடைய வீடுகளில் நுழைந்து அவர்களை பட்சிக்கிறார்கள். பாருங்கள், விதவைகளின் வீடுகளையே பட்சித்து போ, ஏழை எளிய அப்பாவி மக்களை இவர்கள் வஞ்சித்து ஏமாற்றி சுரண்டி பிழைப்பார்கள். இன்னைக்கு பாருங்கள், எத்தனை ஊழியக்காரர்கள் என்கிறவர்கள் ஜபம், நாங்கள் ஜபம், நாங்கள் தான் ஜபிக்கிறோம், நாங்கள் தான் உங்களுக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறோம் என்று தங்கள் கிரியைகளை காண்பித்து தங்கள் அவர்களுடைய ஏழை எளிய மக்களுடைய வீடுகளுக்குள்ளாக நுழைந்து மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள், மக்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள், மக்களை சுரண்டி கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, நீ தசமாகம் கொடுக்கவில்லையா, உனக்கு சாபம் வரும், நீ 10 கொடுத்து பார், உனக்கு 100 கிடைக்கும், 1000 கொடுத்து பார், உனக்கு 100,000 கிடைக்கும் என்று சொல்லி ஆசை வார்த்தைகளை காட்டி அல்லது சாபங்களை காட்டி பயமுறுத்தி மக்களை சுரண்டுவார்கள். ஏழை எளிய மக்கள் சுரண்டப்படுகிறார்கள். அவர்கள் பயந்து போய், அல்லது இவர்கள் கொடுத்தால் என்னுடைய வாழ்க்கை முன்னேறாதா என்கின்ற ஒரு ஆதங்கத்திலே அவர்கள் தங்களுடையதை இழக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இது பரிசேயர்களுடைய செயல். இவர்களுடைய உபதேசம் என்ன தெரியுமா? மனிதனுடைய கற்பனைகளை உபதேசமாக போதிப்பார்கள். தேவனுடைய கட்டளை அல்ல. தேவன் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து நியாயப்பிரமாணத்தை ஒழித்தார். இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிற யாவரையும் நீதிமன்றம் ஆக்குகிறார். அப்படி இருக்க மறுபடியும் நியாயப்பிரமாணத்தை உள்ளாக மனிதனை அடைக்கும்படியாக, அல்லது மனித சில மனித கட்டளைகளை மனிதர்களாக புகுத்துகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். பாருங்கள், நீ தசமாகம் கொடுத்தே ஆக வேண்டும் என்பார்கள், நீ இந்த காரியங்களை செய்தே ஆக வேண்டும் என்பார்கள். இதுதான் மனிதர்களை அடிமைப்படுத்துகின்ற உபதேசம். பாருங்கள், மத்திய 23
நான்கு சுமப்பதற்கரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோள்களின் மேல் சுமத்துகிறார்கள், தாங்களோ ஒரு விரலினாலும் அவைகளை தொடமாட்டார்கள். அவர்கள் தாங்கள் போதிக்கிற ஒன்று கூட அவர்கள் செய்ய மாட்டார்கள். ஆனால் மனிதர்களுக்கு மிக பாரமான கட்டளைகளை கொடுத்து அவர்களை நெழுந்து நிற்கக்கூட பண்ணாதபடி இருக்கிறார்கள். மனிதன் ஏற்கனவே பாவத்தின் விளைவினால் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்திருக்கு. அதிலிருந்து விடுதலை பெற வழிதேடும் போது மேலும் மேலும் அவனை அமுக்கு வண்ணமாக இதை செய் அதை செய் என்று சொல்லி சொல்லுகிறார்களே தவிர, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்தார், அவர் உன்னை விடுதலை ஆகும், அவரை விசுவாசித்தால் போதும் என்கின்ற அடிப்படை உண்மைகளை சரியாக சொல்லாதபடி, அதோடு பல இவர்களுடைய தந்திரமான போதங்களை எல்லாம் புகுத்தி மனிதர்களை அடிமைப்படுத்துகிறார்கள். இந்த பரிசேயருடைய உபதேசம். அடுத்து அவர்களுடைய பரிசேயருடைய உபதேசம் என்ன? பிரையாரிட்டி, எதற்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் என்றால் பணம் சார்ந்த காரியத்திற்கே முக்கியத்துவம். 10 கோடி 1000 கிடைக்கும், 2000 கிடைக்கும், நீ வியாபாரிகளுக்கு தனியாக கூடுகை. இப்படியாக பணத்தை மையப்படுத்தி, இந்த உலகத்திலே செழிப்பை மையப்படுத்தி, இயேசு கிறிஸ்துவிடத்தில் வா, இந்த கூட்டத்துக்கு வா, உன்னுடைய வாழ்க்கை எப்படி உயர்ந்து போகிறது என்று சொல்லி பார் என்று சொல்லி செழிப்பை பணத்தை மையப்படுத்தியதாக இருக்கும். பாருங்கள் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், தேவாலயத்தின் பேரிலே சத்தியம் பண்ணினால் அதனால ஒன்றுமில்லை, ஆனால் தேவாலயத்தின் பொன்னின் பேரிலே மட்டும் நீ சத்தியம் பண்ணக்கூடாது. அங்கு தேவாலயத்தை காட்டிலும் எதற்கு முக்கியத்துவம்? பொன்னுக்கு முக்கியத்துவம். அடுத்து பலிபீடத்தின் பேரிலே சத்தியம் பண்ணால் பரவாயில்லை, ஆனால் பலிபீடத்திலே வைக்கக்கூடிய பலிபொருள் மிக முக்கியமானது, அதன் பேரிலே மாத்திரம் சத்தியம் பண்ணக்கூடாது. பாருங்கள் ஆல்டரை காட்டிலும் ஆல்டரின் மேல் வைக்கப்படுகிற காணிக்கை அதுதான் முக்கியம் என்கிறதுதான் இந்த பரிசுடைய உபதேசம். நீ காணிக்கை கொடு. ஏன் காணிக்கை கொடுக்கவில்லை? நீ ஆண்டவர் காணிக்கை அல்ல, அதுக்கு அந்த கொடுக்கிற மனிதனை எதிர்பார்க்க, மனிதனுடைய உள்ளத்தை எதிர்பார்க்கிறார். அப்போ ஆபேலை அங்கீகரித்ததுனால்தான் ஆபேலுடைய காணிக்கை ஆண்டவர் அங்கீகரித்தார். அவருடைய காணிக்கை சிறப்பாக இருந்தது, ஆகவே நான் ஆபேலை அங்கீகரிக்கிறேன் என்பதெல்லாம் ஆண்டவர். ஆபேலை ஆண்டவர் முதலாவது அங்கி ஏற்றுக்கொண்டதனால் இவன் கொடுத்த அந்த அங்கீகரிக்கப்பட்டவன் கொடுத்த காணிக்கை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். ஆனால் இவர்கள் சொல்வது ஆபேல் முக்கியமும் அல்ல, ஆனால் காணிக்கையும் மிக முக்கியம், காணிக்கையும் தான் முதல் பிரையாரிட்டி என்பதாக இருக்கும். இப்போ எந்த ஒரு உபதேசம் சொன்னாலும் அதிலே எப்படியாவது நய வசனிப்பாக தங்களுடைய இச்சையை உள்ளே நுழைத்து பணம் சார்ந்த காரியங்களை பேசுவார்கள். அன்புக்குரியவர்களே, இதான் பரிசேயர். அதாவது தங்களுடைய இச்சை, தாங்கள் பிழைக்க வேண்டும், தாங்கள் ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்பதற்காக மக்களுக்கு பொய்யான உபதேசங்கள் போதிக்கப்படுகிறது. இவர்கள் நல்ல விஷயங்கள் செய்வார்களா? கண்டிப்பாக செய்வார்கள். இவர்கள் ஏழை எளிய மக்களுடைய வீடுகளுக்குள்ளாக புகுந்து இன்றைக்கு டிவி வழியாக புகுகிறார்கள். அவர்களை வஞ்சித்து, அவர்களுடைய வீடுகளையே பட்சித்து, அதாவது அவர்களை கொள்ளையடித்து, அவர்களை ஆசை வார்த்தைகளை காட்டி அல்லது சாப வார்த்தைகளை காட்டி பயமுறுத்தி அவர்களிடத்திலிருந்து பணத்தை பெற்றுக்கொண்டு மக்களுடைய பணம் இப்பொழுது இவர்களுடைய கையில் இருக்கிறது. இதை வைத்துக்கொண்டு சிலதை ஏழைகளுக்கு தானமாக கொடுப்பார்கள், தர்மம் செய்வார்கள். அப்பொழுது தர்மம் செய்யும்போது என்ன செய்வார்கள் தெரியுமா? எல்லாரும் காண வேண்டும் என்று சொல்லி தாரை ஊதுவிப்பார்கள். அன்புக்குரியவர்களே, இதுதான் பரிசேயர்கள். பவுல் அப்போஸ்தலனை பாருங்கள், நாங்கள் இச்சகமான வார்த்தைகளை பேசவே இல்லை, அதாவது ஆசையை தூண்டி ஆண்டவரிடத்தில் உங்களை அழைக்கவில்லை என்று சொல்லுகிறார். நான் இயேசு கிறிஸ்துவத்தில் வந்தால் இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் என்று ஆசை வார்த்தைகளை காட்டி உங்களை அழைக்கவில்லை. ஆனால் பரிசேயர் அப்படி இல்லை, ஆசை வார்த்தைகளை காண்பித்து அழைப்பார்கள். பரிசேயருடைய இன்னொரு குணம் என்ன தெரியுமா? அவர்கள் அதிக மக்களை மதமாற்றம் செய்வார்கள். அதிக மக்களை மதமாற்றம் செய்வதற்கு, தங்களோடு தங்கள் கூட்டத்திலே மக்களை இணைப்பதற்கு எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் பயணிப்பார்கள், கடல் கடந்தும் பயணிப்பார்கள். ஆனால் அப்படி மதமாற்றம் செய்யப்பட்ட மக்கள் நரகத்துக்கு போகிறார்கள் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நீங்கள் சமுத்திரத்தை, என் பூமி எல்லா எங்கும் கூட வேண்டுமானால் சுற்றி அவர்களை உங்கள் மார்க்கத்தானாக்குகிறீர்கள். ஆனால் உங்கள் மார்க்கத்தானான போது அவனை உங்களிலும் இரட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்குகிறீர்கள் என்று சொல்கிறார். இன்றைக்கு பாருங்கள், எங்கள் கூட்டுகையிலே இவ்வளவு கூட்டம் என்று வருகிறது, ஆகவே இந்த ஊழியர் நல்ல ஊழியர். இவ்வளவு கூட்டம் அவர்களுடைய கூடுகையில கூடுகிறது, இவர் நல்ல ஊழியர். அவர் எவ்வளவு ஆடம்பரமாய் வாழ்ந்தால் என்ன, அவர் எவ்வளவு தவறு செய்தால் என்ன, அவர் எவ்வளவு பொய் தீர்க்க தரிசனம் உரைத்தால் என்ன, கூடுகையில பாருங்கள் எவ்வளவு கூட்டம் எப்படி வருகிறது, இந்த கூட்டம் எப்படி வருகிறது. இவர்களுடைய பார்வைக்கான நீண்ட ஜபங்களையும் இவர்களுடைய போலியான பொய் வாக்குறுதிகளையும் நம்பி வருகிற கூட்டம். ஆனால் அவர்களுடைய நிலைமை என்ன ஆண்டவர் சொல்லுகிறார், இரட்டிப்பு நரகத்தின் மகன்களாக மாற்றுகிறார்கள் இவர்கள்.
ஆகவே இந்த பரிசேயருடைய உபதேசத்தில் நீங்கள் செல்வீர்கள் என்று சொன்னால், நீங்கள் பரிசே அவர்களை காட்டிலும் இரட்டிப்பாய் நரகத்தின் மகனாக மாறுகிறீர்கள். ஆகவே இந்த பூமியின் காரியங்களை காட்டி போலியான மாதம் வாக்கு தத்தங்களை தந்து உங்களை அழைக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்களை பின்பற்ற வைக்கிறார்கள் என்று சொன்னால், நீங்கள் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மாதம் வாக்கு தத்தம், நீ அப்படி இருப்பாய் இப்படி இருப்பாய், நீ சென்ற மாதம் வரைக்கும் தீங்கு அனுபவித்த இந்த மாதத்திலிருந்து உன் தீங்கை ஆண்டவர் மாற்றிவிட்டார் என்று பொய்யாய் சொல்வீர்கள் என்று சொல்வார்கள் என்று சொன்னால், நம்பாதீர்கள். வேதம் அப்படி சொல்லவில்லை, வேதம் அப்படி சொல்லவே இல்லை. போன மாதத்து வரைக்கும் நீ கஷ்டப்பட்ட இந்த மாதத்திலிருந்து நீ இழந்து போனதை எல்லாம் திரும்ப தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொல்லி உங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறார்கள் என்று சொன்னார். நம்பாதிருங்கள், ஆண்டவர் சொல்லவில்லை. இது பரிசேயருடைய உபதேசம். பரிசேயர்கள் தான் இப்படி விதவைகளை பட்சிக்கும்படியாக போய் வாக்குறுதிகளை கொடுத்து எப்படியாக தங்களை பக்கம் மக்களை இணைக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே காணப்படுவார்கள். ஆகவே இந்த உபதேசங்களிலிருந்து நீங்கள் விலகி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்.